வணக்கம் மக்களே, இப்போது எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் 30-20 சேப்பாக் ஸ்டேடியம் போகிறோம். போன வாட்டி ஐபிஎலுக்கு போனோம், அது பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த வாட்டி ஃப்ரீயாக போயிட்டு சேப்பாக் ஸ்டேடியத்தில் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போகிறோம். காத்தோட தான் பாரம் இல்லை, பஞ்சாகுதே நஞ்சம். வண்டியை பார்க்கிங்கில் போட்டு வெளியே வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:30 நமக்கு ட்ரெயின். அதிலிருந்து T20 ரோஹித்தோட நேமே வேற எங்கேயோ போச்சு தலைவன். லெவல் பண்றானுங்க மக்களே. ஐயோ, வைப்பு வைப்பு. வணக்கம் மக்களே, இப்போது எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் 30-20 சேப்பாக் ஸ்டேடியம் போகிறோம். போன வாட்டி ஐபிஎலுக்கு போனோம், அது பயங்கர கூட்டமாக இருந்தது. இந்த வாட்டி ஃப்ரீயாக போயிட்டு சேப்பாக் ஸ்டேடியத்தில் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போகிறோம் மக்களே. வாங்க பார்க்கலாம். மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு தசை இல்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ தூரம் அங்கே போகிறேன் போகிறேன். வண்டியை பார்க்கிங்ல போட்டு வெளியே வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:30 நமக்கு ட்ரெயின். ட்ரெயின் நிற்கிது, போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏற வேண்டியதான் மக்களே. ஆனாங்க மக்களே, சொல்லிட்டாங்க யா மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே, ரிட்டன் எடுத்திருக்கோம் பாருங்கள். பாருங்க, கரெக்டாக 6:30 கரெக்டாக எடுத்துட்டாங்க. இல்லையா, ஆனால் வெயிலும் முடிஞ்ச மாதிரி சொல்கிறானுங்க. ஆனால் வெயில் அனல் அடித்து சாவடிக்குது மகளே. ஹீட்டுனா ஹீட்டு அடி கொளுத்துறான் அந்த வெயில். ஆனால் ஈவினிங் 6:30 ஆகுது, இன்னுமே பயங்கர ஹீட்டாக தான் இருக்குது இந்த சென்னையில். மகளே சேப்பாக இறங்கியாச்சு, இப்போ சார் ஸ்டேடியத்துக்கு போகிறோம். பாருங்கள் மக்களே, லேடிஸ் மேட்ச் தான், ஆனால் பயங்கர கூட்டம் மக்களே. இந்த ஏன் கூட்டம் அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம ஸ்டேடியத்தை ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஐபிஎலுக்குலாம் ஒரு வாட்டி கூட டிக்கெட் கிடைக்கல மக்களே. மக்களே இங்கே பாருங்கள், இந்த பக்கம் விராட் இருக்கார், அந்த பக்கம் தலை தோனி இருக்கார். குட்டி விராட், குட்டி தோனி. மக்களே பாருங்கள், ரோஹித் போகிறாரு. வேர்ல்டு கப் வின் பண்ணதுலேருந்து T20 ரோஹித்தோட நேமே வேற எங்கேயோ போச்சு தலைவன். மக்களே நம்ம கேட் 6 தான். ஐயோ, கேட் 6 சரியான கூட்டம் மக்களே, வேற லெவலில் இருக்கு கூட்டம் மக்களே. நாங்கள் உள்ளே வரத்துக்குள்ளே 5 ஓவர் போயிடுச்சு, 2 விக்கெட் விழுந்துருச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம் மக்களே. லாஸ்ட் டைம் ஐபிஎல் வந்தேன், ஆனால் ரொம்ப மேலே உச்சியில் உட்காந்தாங்க. எனக்கு பின்னாடி ஒரு இமேஜ் தெரியுதா, அதுக்கு மேலே மக்களே இப்போ இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பயங்கர எக்ஸைட்டிங் மக்களே. மக்களே மேட்ச் பார்க்க முக்கியமாக வந்ததுக்கு காரணமே ஸ்மிருதி மந்தானா பார்க்க தான். மேடம் எங்கே இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நடு நடுவது மறைக்கிறானுங்க மகளே. ஆஹா மக்களே, ஸ்மிருதி மந்தானா பார்த்துட்டு மக்களே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஸ்மிருதி மந்தானா. ஆஹா, அவங்கள பார்க்க தான் மக்களே மெயினாக வந்தானே. அங்கே பாருடியே முன்னாடி, அதை நிற்கிறாங்க பாரு, அதோ அதை வராங்க பாரு, முன்னாடி வராங்க பாரு. இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் இதில் பாரு மக்களே, ஸ்மிருதி மந்தானா பார்த்துட்டு மக்களே. ஐபிஎலுக்கு வந்தேன், அதை கூட பயங்கர எக்ஸைட் கிடையாது, ஆனால் இங்கே பயங்கர எக்ஸைட், பயங்கர கூட்டம் மகளே. மகளே சாப்பிட்டு சும்மா அதிருது. உமன்ஸ் மேட்ச் கூட எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க மக்களே, உண்மையாகவே ப்ரௌடாக இருக்குது, வேறு லெவல் மகளே.
டிஆர்எஸ் வேஸ்ட்டாக போச்சு. டிஆர்எஸ் ஏத்துறானுங்க மகளே. சுமதியா, சுமதி எங்க அவங்க நடுவில் நினைக்கிறான். சுமதிய பாக்க நான் பாக்கல மேட்ச். மந்தாகினி மந்தாகினியா போகுது. இந்த பாட்டு கேட்டாலே தலைவன் தான் கேமராக்கு முன்னாடி, கேமராக்கு அப்புறம். கேமரா போனால் சவுண்ட் விடுறானுங்க மக்களை விடாங்க. கேமரா போனதுக்கு அப்புறம் கம்மன் ஆயிடுறானுங்க மக்களே. பிளேயரே வைப் ஆகுறாங்க. பாட்டு போட்டா இதை பண்ணாது. டான்ஸை பாருங்க மக்களே. அவங்கள வேற லெவலில் வைப் பண்ணுறாங்க மக்களே பிளேயர்ஸு. ஃபஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்தியா 85 எடுத்தா வின்னு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ ஸ்ருதி ஃபஸ்ட்டு பால் பேச பண்ணும்போது குரு குரு வந்துடுறோம் மகளே. நம்ம தங்கம் போற வச்சுச்சு. ஸ்மிருதி ஸ்மிருதி மகளே, ஸ்மிருதி வந்தோடனே இந்த பாட்டு போட்டு விட்டாங்க. நினைக்கிறேன் அவ்வளவுதான் மக்களே. மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறேன்.
ஐயோ டோக்கு மகளே, மேட்சை முடிச்சுடு மந்தானா, முடியாத போல இருக்கே. பயங்கரமாக இருந்தது மக்களே, செம்ம சூப்பராக செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இங்கே ஃபஸ்ட்டில் வராங்களே ஜிம்மி, ஐயோயோ இவங்களோட வைப்லாம் மொரட்டை, நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே. வேற லெவல் மக்களே, ஸ்மிருதி வந்தானா ஃபைனலாக. ஆஹா, நீங்கள் கை காமிச்சாங்க, பயங்கர வைப் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், அவங்க பயங்கரமாக வைக்கப்பட்டானுங்க. மசையா சும்மா சாட்டில் ஐ லவ் யூ அதுக்கு எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லியிருந்தாங்க ஸ்மிருதி வந்தானாவுக்கு. அவங்களும் பயங்கர எக்ஸைட்டடு, அவங்களும் பயங்கர ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக கிரவுண்டை சுற்றி வந்தாங்க. வேற லெவலில் இருந்தது வைப்பு, செம்ம ஜாலி. உமன்ஸ் T20 இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ வைப்பாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். டிவியில் மேபி டிவியில் பார்த்தனால அப்படி இருந்துருக்கோம், ஆனால் வேற லெவலில் தப்பாக இருந்தேன். சொன்னதா மக்களே, வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்களும் பார்த்து ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிச்சாங்க, பயங்கரமாக இருந்தது. வேற லெவல் செலிப்ரேட் பண்ணாங்க, பயங்கர ஹாப்பி மக்கள், செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போனதோட இப்போ இன்னும் பயங்கரமாக நல்லா ஹாப்பியாக ஃப்ரீயாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. கிரவுண்டில் செம்மையாக இருந்துச்சு மக்களே, வேற லெவல் ஃபீலிங்கு. ஸ்மிருதி பாருங்க எவ்வளோ சிரிக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க. சிரிக்கும் போது அம்மா கேட்குறாங்க, செம்மையாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஆடியன்ஸுக்கும். இந்தியா வின் பண்ணிச்சு, வேற லெவல் ஃபீலிங்கு. வீட்டுக்கும் கிளம்பியாச்சு மகளே, வேற லெவல். ஸ்மிருதி மந்தானா அடி பிரிச்சுட்டாங்க. டிஜே ஸ்மிருதி மந்தானோட ஃபேனாக இருப்பான் போல இருக்குது, அது ஏற்ற மாதிரி பாட்டாக போட்டுகிட்டு இருக்கான். எல்லா மக்களும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க மகளே. மேட்ச் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு, பார்த்தீங்கன்னா 9:30 தான் ஆகுது. ஸ்கோர் ரொம்ப கம்மினால ஈஸியாக முடிச்சுட்டாங்க மேட்சை. சரிங்க மகளே, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். Bye, good night.